பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை காப்பாற்ற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்தார். தேசம் காப்போம் என்கின்ற தலைப்பில் திருச்சி ஜி கார்னர் ராணுவ மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேற்று இரவு மாநாடு நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட தோழமை கட்சித் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். நிறைவுரையாற்றிய திரு திருமாவளவன் கூறுகையில், இந்த மாநாட்டை தடை செய்ய சனாதன சக்திகள் காவல்துறையை அணுகி மனு அளித்தார்கள். இந்த மாநாடு திமுக தேர்தல் கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டம். திமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும். எங்களது கட்சி பிரமுகர் சனாதனவாதிகளால் ரவிக்குமார் குறிவைக்கப்படுகிறார். இந்து மத முற்போக்குவாதிகளே கொல்லப்படுகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் சனாதனவாதிகள் வாய்ப்பேசவில்லை. மோடி அரசில்தான் அவர்கள் கொட்டமடிக்க களம் அமைத்து தரப்பட்டுள்ளது. தலித், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்களுக்கு நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சனாதனவாதிகள் அதானி, அம்பானி ஆகியோர்தான் நாட்டில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பாஜக மட்டும் மீண்டும் ஆளுகிற நிலை வந்தால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஹெச் ராஜா போன்றோர் எல்லாம் பெரியாரை விமர்சிக்கும் அளவுக்கு களம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஹெச் ராஜாவுக்கு இந்த மாநாடு ஒரு பாடம். சனாதனத்துக்கு எதிரான போராட்டத்தை பெரியாரும் அம்பேத்கரும் முன்னெடுத்தார்கள். புத்தர் சனாதனத்தை எதிர்த்தார். புத்தரின் காலத்திலிருந்து சமத்துவத்துக்கான சகோதரத்துவத்துக்கான போராட்டம் துவங்கியது. வருணாசிரம் சனாதன தர்மத்துக்காக பெண்களை ஒடுக்கிய ஒரு கோட்பாடு ஆகும். குலத்தொழிலை தூக்கி பிடிப்பதுதான் சனாதனம். ஜோதிராவ் பூலே பெண்களுக்காக பள்ளிக்கூடம் உருவாக்கியவர். அதற்காக கல்லால் அடிக்கப்பட்டார். இந்த நாட்டில் தனி சுடுகாடு நிலவுகிறது, தனிச்சேரி நிலவுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலைக்கு நடுவே சமத்துவபுரத்தை உருவாக்கியவர் கருணாநிதி. எல்லா சாதியினரும் அர்ச்சகராக சட்டத்தை உருவாக்கியவர் கருணாநிதி. கேரளாவில் இதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். இவ்வாறு திருமாவளவன் தெரிவித்தார்.